ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். துலா ராசியில் பிறந்த அல்லது நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் தமிழ் மாதம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடம் நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, இதை பற்றி சொல்லக்கூடியது. அங்கே செவ்வாயும் இருக்கார். அப்படி இருந்தாலே இது வரைக்கும் இருந்த ஒரு மந்தமான நிலை மாறி உங்களை அறியாத ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது. ஸோ வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சை நீங்கள் இந்த மாதம் ரொம்ப குறைக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. அதனால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்று உங்களுக்கு இல்லை. வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குருவே 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இதில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட நீங்கள் எதிர்பாராத எண்ணங்கள்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நீங்களும் உங்களை அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணம், அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதமாக இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அப்படி இருந்தால் கூட 4ஆம் இடத்துல சனி பகவான் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை உண்டாக்குவார். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்குவார். வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையை உங்களுக்கு உருவாக்குவார். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது நமக்கு இருக்கும். இது இந்த மாதம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, இல் ஹெல்த், உடல் ஆரோக்கிய குறைவு இதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இடம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு பழைய பொருளை கொடுத்துட்டு ஏதாவது புதுசாக வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். அதோடு நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் யாருன்னா
உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கேன். ஆறாம் இடம் சர்வீஸ். அஞ்சு வந்தால் நீங்கள் பார்க்கும் வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு முதலே சொட்ட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. அதனால் வேலையை விட்டுறாதீங்க. கரியர் ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க. பார்க்குற வேலையை திருப்தியாக பாருங்கள். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணாதீங்க. இப்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமில்ல, லோன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா இந்த லோன் கிடைக்கல, நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த மாதம் வந்துடும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது நார்மலாகவே இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமாராக இருக்குது. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் எவ்வளோ பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதம் உண்டு. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கிட்ஸில் கிடைக்கிறதில்ல சின்ன சின்ன தடைகள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, போத்தார் சைடு, இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கார். ஸோ ஏழு நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலுமே நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழில் இருந்தாலும் அதுவும் சாதகமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பகவான், அவரோட புதன் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமில்ல, தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க. எட்டு இஸ் அ க்ரானிக். நான் முதலே சொன்னேன், கிரான்கி டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகும். ஆனாலும் கூட எட்டாம் இடம் ஆக்சிடெண்ட் ஆப்ரேஷனே சொல்லுவது. ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதம் வச்சுங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்பாவால் நன்மை. அது மட்டுமல்ல, ஒன்பதாம் அதிபதி புதன் எட்டில் இருக்கார். அப்பாவால் பிரச்சனை, இது ரெண்டுமே இந்த மாதம் உண்டு. உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கார். உங்களுடைய முதலே சொட்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபாதிபதி, அதாவது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தில்ன்னு சொன்னேன். பதினொன்றாம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகுது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை, சகாயம், ஆதாயம் கண்டிப்பாக தான் உண்டு. ஒரே ஒரு விஷயம், எட்டில் ராகு, எட்டில் புதன். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள். வெஹிக்கிள்ஸில், போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது ஒன்று தான். இதபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி. மூன்றாம் இடம் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஏஜென்சி பண்ணுறீங்க, அல்லது புரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது கமிஷன் தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க, அல்லது பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் இந்த மாதம் ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கிறீங்க, அதோட ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்ல. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதம். தெய்வ அனுகூலத்தையும் கொஞ்சம் கூட்டுங்க. ஒரு பக்கம் நல்ல தெய்வ அனுகூலம் இருக்குது, இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்தில் ராகுவும் புதனும் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்ணில் விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. அடிவயத்துக்கு கீழே உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். துர்க்கை காளியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் இந்த மாதம் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களையும் குறைக்கும், தெய்வ அனுகூலத்தை கூட்டும். நன்றி, வணக்கம்.